ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் சைனாவில் ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேர்ட் ஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை காய்ச்சலால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பாய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும், இந்த பறவை காய்ச்சல் அதுக்கு வந்துட்டு மனுஷங்க வந்துட்டு பாதிக்கப்படுவாங்களா இல்லை, அதை பற்றி நம்ம ஒரு பயம் தேவையா அப்படிங்கிறது என்ன செய்யப்படும் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துருகுமுட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நுண்கிருமிகள் அப்படிங்கிறது நம்மளை வந்துட்டு கொஞ்சம் வச்சு செஞ்சிகிட்ருக்குன்னு செய்யலாம்னா சொல்லலாம். உதாரணமாக இந்த கொரோனா வைரஸ் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நம்மளை வந்துட்டு வச்சு செஞ்சிகிட்ருக்குது. இப்போ சமீபமாக ஒரு மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூஞ்சைகள் கலர் கலராக ஒரு 3 பூஞ்சை, கருப்பு பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை, அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் கர பூஞ்சை, ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன செஞ்சிட்ருந்துச்சு அப்படின்னா, நம்மளை அஃபெக்ட் பண்ணிச்சு. நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இறந்துட்டுருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சைனா அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு பயமாக தான் இருக்கும். சைனான்னு பேர் எடுத்தாலே எந்த நோயிலாம் பரவுது அப்படிங்கிற மாதிரியான கதையாக போச்சு. ஸோ நல்ல நாடு தான், ஆனால் இந்த பேர்ட் ஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பறவை காய்ச்சல் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ சமீபமாக எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த சைனாவில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 41 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் வந்துட்டு பார்த்துருங்க அப்படின்னா, இந்த H10N3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டியான இந்த பேர்ட் ஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை காய்ச்சல் வைரஸால் அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருந்தார் அப்படின்னு சொல்லி நியூஸே பரவுச்சு. ஸோ என்னது இந்த பேர்ட் ஃப்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட் ஃப்ளூ அப்படிங்கிறது பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பறவை காய்ச்சல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருடங்களும் வந்துட்டு வரக்கூடியது தான். இந்த பறவை காய்ச்சல் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காட்டு பறவைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பவுல்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் பேர்ட்ஸ், சிக்கன் அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பறவை காய்ச்சலால் வந்து நிறைய பறவைகள் வந்துட்டு இறக்கக்கூடிய நிலைமைங்கிறது எல்லா டைம்லையும் என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பறவை காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சா டைப்பான வைரஸ், நமக்கு இன்ஃப்ளூயன்சா ஃப்ளூ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஃப்ளூ ஃபீவர், ஃப்ளூ காய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை காஸ் பண்ணக்கூடிய அந்த டைப்பான ஒரு வைரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேர்டு ஃப்ளூ இன்ஃப்ளூயன்சா வைரஸ். மனிதர்களுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படிங்கிறது நோய் தாக்கக்கூடியது. இந்த பேர்ட் ஃப்ளூ அப்படிங்கிறது மனிதர்களுக்கு தாக்குமா அப்படின்னா, மனிதர்களுக்கு தாக்குறது அப்படிங்கிறது பெரிய லெவலில் கிடையாது. ஸோ இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட இந்த H10N3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெரைட்டியான இந்த பேர்ட் ஃப்ளூ இன்ஃப்ளூயன்சா வைரஸ் கூட பெரிய லெவலில் சிவியாரிட்டி அப்படிங்கிறது கிடையாது, அதிகமாக மனிதர்களுக்கு வந்துட்டு தாக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது கிடையாது. ஸோ இந்த பேர்ட் ஃப்ளூ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தான் வந்துட்டு நம்மளை அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, 1970களில் வந்துட்டு H5N1 அப்படிங்கக்கூடிய ஒரு பேர்ட் ஃப்ளூ வைரஸ் வந்துட்டு மனிதர்களுக்கு வந்துட்டு அஃபெக்ட் பண்ணியிருக்குது. ஆனால் பெரிய லெவலில் என்ன செய்யலை அப்படின்னா, இறப்பு அப்படிங்கிறது அதிகமாக இல்லை. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2016-17 பார்த்தீங்க அப்படின்னா, H7N9 அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 2016-17 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணி அதில் ஒரு 300 மக்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இறந்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதனால் இந்த பேர்ட் ஃப்ளூ பார்த்தா நம்ம வந்துட்டு பயப்படணுமா அப்படின்னா, அந்தளவுக்கு பயப்பட வேண்டிய தேவை இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மனிதர்களுக்கு பரவுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ யாருக்கு அப்படி பரவும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பறவைகள், இன்ஃபெக்டடான பறவைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த வைல்டு பேர்ட்ஸு, இவங்களை எல்லாத்தையும் வந்துட்டு டீல் பண்ணுறவங்க, ஸோ இவங்களோட இருக்கிறவங்க, இந்த கோழி பண்ணைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த நோய் வந்துட்டு எளிதாக பறவைகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவிடுது. ஸோ இது ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது கிடையாது, பேர்டில் இருந்து அந்த மனிதனுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பரவலாம். ஒரு மனிதன்லேருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவரக்கூடிய வியாதி அப்படிங்கிறது இந்த பேர்ட் ஃப்ளூ கிடையாது. ஸோ அதனாலே நம்ம என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா, இந்த பேர்ட் ஃப்ளூவுக்கு அதிகமாக பயப்பட வேண்டிய தேவை இல்லை. அந்த மனிதனும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 41 வயது மதிக்கத்தக்க அந்த மனிதனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இந்த பேர்ட் ஃப்ளூ வந்துச்சு அப்படிங்கிறது தெளிவாக என்ன செய்யலை அப்படின்னா அவங்களால சொல்ல முடியல. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இந்த பேர்ட் ஃப்ளூ அப்படின்னு பார்த்தீங்கிறது ஒரு இன்ஃப்ளூயன்சா டைப்பான வைரஸ் தான். ஸோ இதனால் வரக்கூடிய சிம்டம்ஸ், இது எப்படி மனித
மனிதர்களை வந்துட்டு தாக்குது அப்படின்னா ஒரு முறை வந்து சொல்லிட்டோம் என்ன அப்படின்னா பேர்டு அப்படிங்கிறது அந்த பேர்டை டீல் பண்ணிட்டு இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று அந்த ஃப்ளூவால் அஃபெக்ட் பண்ணப்பட்ட பேர்டோடைய மீட்டை அந்த கறியை வந்துட்டு நம்ம முறையாக சமைக்காமல் அண்டர் குக்கில் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. டயரியா அப்படிங்கிறது ஒன்று வரும், காய்ச்சல், அதுக்கப்புறம் வந்துட்டு ஷோர் த்ரோட்டு, அப்புறம் ஜலதோஷம், ஸோ இந்த மாதிரி கோல்டு, இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா இந்த பேர்ட் ஃப்ளூவோடைய சிம்டம்ஸ். ஸோ இறப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான், அதிகமான லெவலில் வந்துட்டு இந்த பறவைகள் மட்டுமே பாதிக்கப்படுது. ஸோ இந்த H10N3 மனிதர்கள் பயப்பட வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.